ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசனை. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களும் மாநில அரசு ஊழியர்களும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாகவே கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்திட்டம் அமலுக்கு வந்தால் ஊழியர்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு இந்த விஷயத்தில் அடம் பிடித்து வரும் நிலையில் மாநில அரசுகள் இத்திட்டத்தை ஒவ்வொன்றாக செயல்படுத்த தொடங்கியுள்ளன. முதலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பழைய பென்ஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் சத்தீஸ்கர் மாநிலமும் இத்திட்டத்தை அறிவித்தது. இரண்டு மாநிலங்கள் மட்டுமே இப்போது பழைய பென்ஷன் திட்டத்துக்கு மாறியுள்ள நிலையில் மற்ற மாநிலங்களும் ஒவ்வொன்றாக இத்திட்டத்துக்கு மாற வாய்ப்புள்ளது. இந்நிலையில் மத்திய அரசே இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து மத்திய சட்ட அமைச்சகத்திடம் ஆலோசனை கேட்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஒப்புதல் கிடைத்துவிட்டால் அடுத்த கட்ட ஆலோசனையில் மத்திய அரசு ஈடுபடும். அதன் பின்னர் அதிவிரைவாக பழைய பென்ஷன் திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமுல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இத்தகவலை மத்திய பென்ஷன் துறை இணை அமைச்சரான ஜிதேந்திர சிங் உறுதி செய்துள்ளார். சட்டத்துறையிடமிருந்து கருத்துக்கள் வந்த பிறகு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய பென்ஷன் திட்டத்தை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகின்றனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்கள் தரப்பில் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு இத்திட்டத்தை அறிவித்தால் அரசு ஊழியர்கள் நிம்மதியடைவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.